ஸோ ஐஃபோன் 11 வந்து பார்த்தீங்கன்னா 2019 ரிலீஸ் ஆன ஒரு மொபைல். பட் 2019 ரிலீஸ் ஆயிருந்தாலும் இன்றைக்கு வரைக்கும் 2021 வரைக்கும் ஆப்பிளோட ஒன் ஆஃப் த டாப் செல்லிங் மொபைல்லே இருந்துகிட்ருக்கு. ஸோ அதுக்கான காரணம் இதோட கேமரானு சொல்லலாம். ஸோ இதோட கேமரா வந்து பார்த்தீங்கன்னா அன்னிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் ஈவன் எத்தனை மொபைல்ஸ் வந்தாலுமே அது கூட கம்பீட் பண்ணுற அளவுக்கு, ஈவன் டிஎஸ்எல்ஆரோடையே கம்பீட் பண்ணுற அளவுக்கான ஒரு கேப்பபிலிட்டி இருக்கக்கூடியது தான் இதோட கேமரா. இதோடைய லென்ஸும் அண்ட் A13 பயானிக் சிப் இந்த காம்பினேஷன் சேர்ந்து ஒரு வேறு லெவல் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி அண்ட் வீடியோகிராஃபி தொடர்ந்து நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லலாம். அந்த கன்சிஸ்டன்சி ஆஃப் கேமரா உங்கள் ஓவர் த டைம் வந்து பார்த்திங்கன்னா ஈவன் ஐஃபோன் 12 வந்தால் கூட ஐஃபோன் 12 கூட கம்ப்ளீட் பண்ணுற அளவுக்கான ஒரு கேப்பபிலிட்டி வந்து ஐஃபோன் 11 கேமராவில் இருக்குன்னு கண்டிப்பாக சொல்லலாம். ஸோ அதுக்கான ஒரு ரிவ்யூ தான் இது. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஐஃபோன் 11 ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 11 வந்து ஒரு டுவல் கேமரா வந்து ரியரில் இருக்குது, ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு சிங்கிள் கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரியர் கேமராவுடைய காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 12 MP கேமரா. ஸோ அல்ட்ரா வைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2.4 அப்பர்ச்சர்லையும் அண்ட் ப்ரைமரி கேமரா வந்து பார்த்தீங்கன்னா 1.8 அப்பர்ச்சர்லையும். ஸோ ரெண்டுமே 12 MP இருக்குது அண்ட் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 4K up to 4K 60 FPS ஷூட் பண்ணுறதுக்கான கேப்பபிலிட்டி இருக்குது. அண்ட் ப்ரைமரி கேமராவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோ மோஷன் வீடியோ வந்து 1080p 240 FPS நீங்கள் வந்து ஷூட் பண்ணலாம். ஸோ இதே மாதிரி வந்து செல்ஃபி கேமரா வந்து பார்த்தீங்கன்னா F2.2 அப்பர்ச்சரில் இருக்குது, அதுவும் வந்து ஒரு 12 MP கேமரா தான். இங்குமே பார்த்தீங்கன்னா 4K 60 FPS வரைக்கும் ஷூட் பண்ணலாம். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோ மோஷன் வந்து 1080p வந்து 120 FPS நீங்கள் ஷூட் பண்ணலாம். ஸோ இதுதான் இதோடைய ஃபுல் கேப்பபிலிட்டி, இதோடைய கேமராவுடைய கேப்பபிலிட்டி. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அல்ட்ராவைட் கேமரா எப்படி இருக்குது, நம்ம இந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு ஜென்ரல் ரிவ்யூ நான் சொல்லணும்னா இந்த அல்ட்ராவைட் கேமரா எப்படி இருக்குன்னு நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா அது வந்து லோ லைட் கண்டிஷனில் சுமார் மூஞ்சு குமார் தான், பட் நார்மல் கண்டிஷன்ஸில் நல்லாவே இருக்குது. அண்ட் இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேமரா அல்ட்ராவைட் கேமராவான்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கிற ஐ மீன் 2021 இருக்கிற மொபைலோட கம்ப்ளீட் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா ஒரு அந்தளவுக்கு சொல்ல முடியாது. நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, சான்ஸே கிடையாது. ஆனால் வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து அல்ட்ராவைட் கேமராவோட நீங்கள் வந்து சாம்சங் அண்ட் ஒன் ப்ளஸ் அதோட கம்பேர் பண்ணும்போது ஓகேவாக இருக்குதுன்னு தான் நான் சொல்லுவேன். அண்ட் அதே மாதிரி தான் செல்ஃபி கேமராவும், செல்ஃபி கேமராவும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேமரா. ஸோ 4K 60 FPS வரைக்கும் நீங்கள் ஷூட் பண்ணலாம். அண்ட் ஃபோட்டோஸு போர்ட்ரேட் மோடு எல்லாமே தாறுமாறாக வருது, ஸ்லோ மோஷன் எஸ்பெஷலி சூப்பராக வருது. பட் இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா லோ லைட் கண்டிஷனில் கொஞ்சம் சுமார் மூஞ்சு குமார் தான். ஸோ இன்றைக்கி இருக்கிற செல்ஃபி கேமரா ஐ மீன் 2021 வெளியான மொபைலில் இருக்கக்கூடிய செல்ஃபி கேமராவோட கம்ப்ளீட் பண்ணுதான்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஓகே தான் நான் சொல்லுவேன். அதாவது ஓகே ஓகேவாக தான் இருக்குது அப்படின்றது சொல்லுவேன். ஆனால் வந்து ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா அது நல்ல கேமரா தான், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. பட் ஆனால் வந்து தாறுமாறு அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. பட் இதோடைய பெஸ்ட் செல்லிங் பாயிண்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதோட ப்ரைமரி கேமரா தான். ப்ரைமரி கேமரா வந்து பார்த்திங்கன்னா தாறுமாறான கேமரான்னு சொல்லலாம். ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடிய மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய மொபைலோட கம்ப்ளீட் பண்ணுற அளவுக்கு, ஈவன் டிஎஸ்எல்ஆரோடய கம்ப்ளீட் பண்ணுற அளவுக்கு, ஐ மீன் வீடியோகிராஃபியில் டிஎஸ்எல்ஆரோடய கம்ப்ளீட் பண்ணுற அளவுக்கான ஒரு கேப்பபிலிட்டி இந்த ப்ரைமரி கேமராவில் இருக்குது. அது என்ன தான் பண்ணாங்கன்னு தெரில ஆப்பிள். ஸோ அவ்வளோ சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது. ஸோ நைட் மோட் வந்து ஐஃபோன் 11 வந்து ரிலீஸ் ஆன டைமில் பயங்கரமாக பேசப்பட்டுச்சு. ஏன்னா வந்து நைட் மோட் வந்து பார்த்திங்கன்னா யூஸ்வலாக மற்ற மொபைலில் வந்து பார்த்திங்கன்னா நைட் மோடுக்குன்னு தனியாக கொடுத்துருப்பாங்க, இவங்க அப்படிலாம் கிடையாது. கேமரா எடுத்து டக்குன்னு ஷூட் பண்ணால் டக்குன்னு உங்களுக்கு வந்து ஃபோட்டோஸ் வரும். இருக்கிற சுற்றி இருக்கிற லைட்டை வச்சு அவங்க வந்து கேப்பபிள் பண்ணி அந்த ஐஃபோன் 11 வந்து உங்களுக்கு கொடுப்பான். செம்ம சூப்பராக இருக்கும், சான்ஸே கிடையாது நைட் மோட். ஸோ அவ்வளோ பேசப்பட்டுச்சு. ஈவன் ஐஃபோன் 12 வந்து 1.6 அப்பர்ச்சர் ப்ரைமரியில் கொடுத்தனால இன்னும் பெட்டராக இருக்குது லோ லைட் ஃபோட்டோஸ். பட் ஐஃபோன் 11 இப்போவும் நல்லா பெஸ்ட்டாக இருக்குதுன்னு தான் சொல்ல போகிறோம். ஸோ அதனால் வந்து இதுக்கான இவ்வளோ இவ்வளோ பில்டப் கொடுத்துருக்கும். ஸோ எப்படி இருக்குன்ற ஒரு சில சாம்பிள்ஸ் நான் இங்கே வந்து அப்லோட் பண்ண போகிறேன், நீங்கள் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஃபோட்டோஸ் பார்க்கலாம், அப்புறம் வீடியோகிராஃபி பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம் வாங்க. ஸோ இது வந்து ப்ரைமரி கேமரா வந்து பார்த்துருப்பீங்க நார்மல் ஃபோட்டோ. ஸோ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அது எப்படி இருக்குன்றது, உண்மையிலேயே சூப்பராக இருக்குது. எதுவுமே எந்த ஒரு செட்டிங்ஸுமே மாற்ற தேவைங்க. ஐஃபோனில் எப்பவுமே பெஸ்ட்டுன்னு சொல்கிறது இதுதான். நம்ம நார்மல் ஃபோன் வாங்கினோம்னா அதில் வந்து ஏதாவது போயிட்டு அந்த எக்ஸ்போஷர் இங்கேயும் எக்ஸ்போஷர்லாம் கொடுத்துருக்காங்க, ஃப்ளாஷ் லைட் கொடுத்துருக்காங்க, டைமர் கொடுத்துருக்காங்க, எல்லாமே இருக்குது. பட் நீங்கள் எடுத்து இப்படி டக்குன்னு ஒரு இன்ஸ்டண்ட்டாக ஷூட் பண்ணிங்கன்னா வந்து உண்மையிலே தாறுமாறாக வரும். ஸோ எல்லாத்துலேயுமே வந்து இமேஜ் ஸ்டெபிலைசேஷன்ஸ் இருக்குது. ஸோ ஷேக் இருக்கு ரொம்ப, நீங்கள் ஐ மீன் லைக் மூவிங் ஆப்ஜெக்ட் ஃபாஸ்ட்டாக நீங்கள் ஷூட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த ஷட்டர் ஸ்பீட்லாம் அந்தளவுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாது இதில். அதனால் வந்து கொஞ்சம் மூவிங் ஆப்ஜெக்ட் ஷூட் பண்ணிங்கன்னா சில ஷேக் இருக்கே தவிர, பட் ப்ரைமரி கேமரா டக்குன்னு எடுக்கும் போது ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேமரா நான் சொல்வேன். கண்டிப்பாக அதோட ஃபோட்டோஸ் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோனோட கேமராஸோட கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லலாம். ஸோ இப்போ போர்ட்ரேட் மோட் எப்படி இருக்குன்றது நம்ம பார்க்க போகிறோம் ரியரில். ஸோ ரியர் அண்ட் ப்ரைம் ஐ மீன் செல்ஃபி கேமராலையும் வந்து எப்படி போர்ட்ரேட் மோட் இருக்குன்னு சொல்ல போகிறோம், பார்க்க போகிறோம். அண்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி நான் வந்து சில
ரிவ்யூ சொல்லிடுறேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஐஃபோன் 11 போர்ட்ரைட் மோடு ஒன் ஆஃப் த பெஸ்ட்டான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ நான் இதுக்கு முன்னாடி பிக்சல் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ பிக்சலோடைய போர்ட்ரைட் மோடு வந்து உண்மையிலேயே சொல்கிறேன், இன்றைக்கு வரைக்கும் ஐ மீன் நான் பிக்சல் 2XL யூஸ் பண்ணது, பட் இன்றைக்கி இருக்கக்கூடிய டிஎஸ்எல்ஆரோடைய கேமராவோடய கம்பீட் பண்ணுற அளவுக்கான ஒரு போர்ட்ரைட் மோடு வந்து பிக்சலில் தாறு மாறாக இருக்கும். பட் ஐஃபோனில் 11 ஐ மீன் வந்து ஐ டோன்ட் சே இட்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட், பட் கண்டிப்பாக செம குவாலிட்டி கொடுக்குது. பட் ஏன்னா அவங்க வந்து ஒரு என்ன சொல்கிற ஒரு டெடிக்கேட்டட் லென்ஸ் கொடுக்கல, அதனால் வந்து அவங்க சாஃப்ட்வேரில் தான் வந்து பிளர் பண்ணுறாங்க, பொக்கே மோட் பின்னாடி கொண்டு வராங்க. அது வந்து சம்டைம்ஸ் வந்து ஆர்டிஃபிஷியலாக இருக்குதுன்னு தான் நான் சொல்லுவேன். அந்தளவுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் போர்ட்ரைட் மோட் ஐஃபோனில் இருக்குதுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஸோ அதுக்கான சாம்பிள்ஸ் நான் இங்கே ஆட் பண்ண போகிறேன் பாருங்கள். ஓகேங்க, இப்போ வந்து போர்ட்ரைட் மோட் பார்த்தாச்சு, ஸோ ப்ரைமரி கேமரா பார்த்தாச்சு. ஸோ நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா நைட் மோட். ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப ஐஃபோனில் பிடிச்சது வந்து ஐ மீன் ஐஃபோன் 11 பிடிச்சது ரெண்டு தான். ஒன்று வந்து ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ், அது வந்து வேறு ஏரியா. பட் இன்னொன்று வந்து நைட் மோடு. நைட் மோடு வந்து பார்த்திங்கன்னா நான் எந்த ஃபோனில் யூஸ் பண்ணாலுமே அதுக்கு வந்து நைட் மோடுன்னு தனியாக கொடுத்து அதை எடுத்து அதை நான் மாற்றி அதுக்கு ஒரு டைம் எனக்கு கன்சியூம் ஆகிட்டே இருக்கும். அதுவும் சில கேமராஸில் வந்து எடுத்திங்கன்னா அப்படியே சுற்றி சுற்றி பொறுமையாக ப்ராசஸ் பண்ணி கொடுக்கும். பட் இங்கே அதெல்லாம் கிடையவே கிடையாது. இங்கே எடுத்து டக்குன்னு ஷூட் பண்ணிங்கன்னா வேறு லெவல் ஆஃப் ஃபோட்டோஸ் உங்களுக்கு வரும். அண்ட் நான் வந்து வெளியில் ஒரு 8:30 மேலே போய் ஷூட் பண்ண அதை வந்து அதுக்கான சில சாம்பிள்ஸ் தான் நான் இங்கே ஃபோட்டோஸ் ஆட் பண்ண போகிறேன். அண்ட் செல்ஃபி கேமராலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டான ஒரு குவாலிட்டி உங்களுக்கு இருக்குது நைட் மோடில். ஐ மீன் நைட்டில் நீங்கள் போய் எடுக்கும்போது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் அல்ட்ராவைட்லேயும் நல்லாயிருக்கு, ஆனால் அல்ட்ராவைட்லேயும் சரி செல்ஃபி கேமராலையும் சரி சில பிக்சல்ஸ் வந்து கொஞ்சம் பிரேக் ஆகிருக்கும். பட் ப்ரைமரி கேமராவில் வந்து எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸ் வந்து நைட் மோடில் சூப்பர். அதுதான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க, பாருங்கள். ஓகேங்க, இப்போ வந்து நைட் மோட் பார்த்தாச்சு. ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து ஜூம். இங்கே வந்து ஜூம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஜிட்டல் ஜூம் வந்து 5X வரைக்கும் பண்ணலாம், அண்ட் ஆப்டிக்கல் ஜூம் வந்து 2X வரைக்கும் பண்ணலாம். ஸோ அதுதான் அவங்க வந்து ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த கேமராவில். ஸோ ஜூம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அகைன் நான் என்ன சொல்லுவேன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ஜூமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஜூம் நல்லாயிருக்கு இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன், பட் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ஜூமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அதாவது நீங்கள் வந்து இப்போது ஒரு இடத்துல இருந்து ரொம்ப லாங்கில் இருக்குது சில லெட்டர்ஸ் படிக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 5X ஜூம் பண்ணி ஃபோட்டோ எடுத்து கண்டிப்பாக அதை படிக்கலாம், அந்த மாதிரி இருக்குது. பட் ஃபோட்டோஸ் எடுக்கிறீங்க, ஒரு ஃபேஸ் ஆப்ஜெக்ட் எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக பிக்சல்ஸ் டேமேஜ் இருக்கும். அது டிஎஸ்எல்ஆர்லுமே இருக்குது, பட் இங்குமே இருக்குது. பட் நல்லா ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் தான் தருது. பட் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ஜூம் கேமரா இதுவான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இது வந்து டீசெண்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட் கேமரா, அதாவது ஃப்ரண்ட் 12 MP கேமரா, செல்ஃபி கேமரா, செல்ஃபி ஃபோட்டோஸ் எப்படி எடுக்குதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ செல்ஃபியும் நான் அகைன் சொன்ன மாதிரி குட் லைட் கண்டிஷனில் நீங்கள் இப்போ வெளியில் அவுட்டோர் போய் எடுக்கிறீங்கன்னா தாறு மாறாக எடுக்குது. ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடிய கேமரா, அதாவது இதோட காம்படிஷன் சொல்லக்கூடிய எந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோனை எடுத்துகிட்டு நீங்கள் எடுத்தாலுமே இது வந்து அதுக்கு ஈக்குவலாகவே தருது. அது வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அதாவது செல்ஃபி கேமராவில் குட் லைட் கண்டிஷனில் சொல்கிறேன். லோ லைட் கண்டிஷனில் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கிரெயின்ஸ் இருக்கும், கொஞ்சம் ஆவரேஜான பெர்ஃபார்மன்ஸாக இருக்கும். அதாவது நீங்கள் இன்டோரில் எடுக்கிறீங்க, வீட்டுக்குள்ளார எடுக்கிறீங்கன்னா சில கிரெயின்ஸ் இருக்கும். பட் ஐஃபோன் எப்போவுமே பொறுத்த வரைக்கும் ஐஃபோன் 11 நீங்கள் நல்லா பார்க்கணுன்னா அவங்க எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்கன்னா சுற்றி இருக்கிற ஏதாவது ஒரு லைட்டை வச்சுட்டு அந்த லைட்டை அவங்க யூஸ் பண்ணியே எடுக்கிறாங்க. நீங்கள் நேச்சுரல் லைட்டில் எடுத்திங்கன்னா தான் நல்லா சூப்பராகவே வரும், இல்லைனா கொஞ்சம் கம்மியாக தான் வரும். அப்படி தான் அவங்க இந்த ப்ராசஸிங்கே பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் வெளியில் அவுட்டோர் போய் எடுக்கிறீங்கன்னா செல்ஃபி ஃபோட்டோஸ் சூப்பராக வரும், இன்டோரில் நல்லா தான் வரும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை, பட் ஓகேவாக தான் இருக்கும். ரொம்ப சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது லோ லைட் கண்டிஷனில் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ அதுக்கான சில சாம்பிள்ஸ் இங்கே ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஐ மீன் ஃபோட்டோஸ் ரிவ்யூஸ்லாம் பார்த்தாச்சு, இப்போ வீடியோகிராஃபி போகலாம். ஸோ ஐஃபோன் 11 பெஸ்ட்டுன்னு நான் சொல்கிறது வீடியோகிராஃபி தான். அண்ட் இதில் வந்து எஸ்டிஆர் கொடுக்கல, அவங்க எஸ்டிஆர் எனேபிள் பண்ண முடியாது. ஐஃபோன் 12 உங்களுக்கு வந்து எஸ்டிஆர் எனேபிள் பண்ணலாம், பட் அது ஓகே தான். பட் அதை தாண்டி வந்து இதில் வந்து மற்ற ஓரளவு ஐ மீன் வந்து இந்த எஸ்டிஆர்லாம் தாண்டி இதில் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா வீடியோஸ் வந்து உண்மையிலேயே நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய டிஎஸ்எல்ஆர் கேமராவோட, அதாவது ஒரு 40,000-50,000 பட்ஜெட்டில் நீங்கள் ஒரு டிஎஸ்எல்ஆர் கேமரா வாங்குறீங்க அப்படின்னா
அதுக்கு ஈக்குவலாக காம்படிஷன் கொடுக்குற அளவுக்கு ஒரு 4K வீடியோ இது கண்டிப்பாக எடுத்து தரும். அதுவும் குட் லைட் கண்டிஷனில் சூப்பராக எடுக்கும். லோ லைட் கண்டிஷன்லேயே பார்த்தீங்கன்னா கிரெயின்ஸ் இருந்தாலுமே அதோடைய குவாலிட்டி வந்து கண்டிப்பாக ஒரு டிஎஸ்எல்ஆருக்கு கம்ப்ளீட் பண்ணுற அளவுக்கு தான் இருக்குன்னு நான் சொல்லுவேன். ப்ரைமரி கேமராவில் எஸ்பெஷலி எடுக்கிறது அகைன் அல்ட்ராய்ட் கேமராவில் சுமாராக தான் இருக்கும், ஃப்ரண்ட் கேமராவில் சுமாராக தான் இருக்கும். ஆனால் ப்ரைமரி கேமராவில் எடுக்கக்கூடிய அந்த 4K வீடியோஸ் உண்மையிலேயே சூப்பராக இருக்கும். அண்ட் நீங்கள் சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணுற அளவுக்கு பக்காவாக இருக்கும். இன்ஸ்டாகிராமில், ஃபேஸ்புக்கில் நீங்கள் எங்கே அனுப்பிச்சாலுமே இதுக்கான வீடியோகிராஃபி கிளாரிட்டி வந்து டிஎஸ்எல்ஆரில் எடுத்திங்களா இல்லைனா ஃபோனில் எடுத்திங்களா சொல்கிற அளவுக்கு சொல்கிற அளவுக்கான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக இது வீடியோகிராஃபியில் கொடுக்கும். நீங்கள் வந்து 4K எடுக்கலாம், 1080p எடுக்கலாம், அண்ட் ப்ரைமரியில் வந்து 720p வரைக்கும் எடுக்கலாம், அந்த டவுன்கிரேட் பண்ணி எடுக்கலாம்னு நான் சொல்வேன். அண்ட் கண்டிப்பாக நீங்கள் 4K எடுக்கிறீங்கன்னா ஒரு 128GB இல்லை மினிமம் 256GB எடுத்திங்கன்னா தான் எடுக்க முடியும். ஏன்னா 4K வீடியோ வந்து பயங்கரமான ஸ்டோரேஜ் எடுக்கும். ஸோ இதுக்கான சாம்பிள்ஸ் சிலது வந்து நம்ம இங்கே பார்க்க போகிறோம், பாருங்கள். ஓகேங்க, ஸோ ஐஃபோன் 11 ஒன் ஆஃப் த பெஸ்ட் திங் எல்லாருமே இன்றைக்கி வரைக்கும் பாராட்டிகிட்டு இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்லோ மோஷன் தான். ஸோ இதோட ஸ்லோ மோஷனுக்குன்னே ஒரு தனி ஒரு வீடியோவே போடலாம். ஏன்னா ஸ்லோ மோஷன் வந்து ரியலில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோ மோஷன் 240fps எடுக்கும், ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 120fps எடுக்கும். ஸோ ரியலில் எடுக்கக்கூடிய அந்த 240fps எடுக்கக்கூடிய ஸ்லோ மோஷன் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே நீங்கள் வந்து ஒரு மூவியில் பார்க்குற அளவுக்கான ஒரு எஃபெக்ட் தரும்னு நான் சொல்வேன். என்ன தான் பண்ணாங்கன்னு தெரியல, அது வந்து சாஃப்ட்வேர் பர்ஃபார்மன்ஸாக இல்லை ஹார்ட்வேரான்னு தெரியல, வேறு லெவல் ஆஃப் ஸ்லோ மோஷன்ஸ் இங்கே கொடுக்குறாங்க. ஸோ ஸ்லோ மோஷனுக்காகவே நீங்கள் வந்து இந்த கேமரா வாங்கி டெஸ்ட் பண்ணலாம்னு நான் சொல்வேன். ஸோ அதுக்கான சில சாம்பிள்ஸ் நான் இங்கே ஆட் பண்ண போகிறேன், பாருங்கள். ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம ஓவரால் வந்து பார்த்துட்டோம், இதோட கேமரா ரிவ்யூ பார்த்துட்டோம், உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபோட்டோஸ் வீடியோஸ் இன்றைக்கும் ஐஃபோன் லெவலில் 2021 இருக்கக்கூடிய எல்லா கேமராவுடைய அதாவது ஒரு 50,000 ரேஞ்சுக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய ஒன் ப்ளஸ், சாம்சங் அந்த கேமரா விட பெஸ்ட்டாக தான் கண்டிப்பாக பர்ஃபார்ம் பண்ணும். நீங்கள் ஐஃபோன் 12 கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக இருக்கும், சில ஃபீச்சர்ஸ் வந்து இல்லாமல் இருக்கும், அதை வந்து ஆப்வியஸ் அது வந்து அப்கிரேடட் ஒன்று. பட் ஐஃபோன் 11 இன்றைக்கி அதோட ரேஞ்சில் 50,000 இருக்கக்கூடிய மொபைலோட கேமராவோட கம்ப்ளீட் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா கம்ப்ளீட் பண்ணுறது மட்டும் இல்லை, அதோட பெஸ்ட்டாகவே பர்ஃபார்ம் பண்ணும். ஸோ கேமராக்காக நீங்கள் ஐஃபோன் 11 2021 வாங்குறீங்கன்னா நான் என்ன சொல்லுவேன்னா 100% ரெக்கமெண்ட் பண்ணுவேன், கண்டிப்பாக கேமராக்காக இது வாங்கலாம். அகைன் நான் என்ன சொல்லுவேன்னா 64GB போகாதீங்க, மினிமம் 128GB போங்க, அப்போ தான் நிறைய ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் இவன் தோ நீங்கள் வந்து ஐக்ளோட் யூஸ் பண்ணுறேன், ஜி ட்ரைவ் யூஸ் பண்ணுறேன், சிஸ்டமில் ரெகுலராக வந்து நான் வந்து இது பண்ணிகிட்டே இருப்பேன் அதெல்லாம் வேறு விஷயம். பட் 128GB போனீங்கன்னா இதோட ஃபோட்டோஸ் வீடியோஸ் நீங்கள் எடுத்து எடுத்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணலாம், நிறையா சோஷியல் மீடியா அப்லோட் பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் ஒரு யூடியூப்பில் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறீங்க இல்லைனா வந்து சோஷியல் மீடியாவில் ரெகுலராக அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பீங்கன்னா ஐஃபோன் 11 இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷன் இன் 2021 சொல்லுவேன். ஸோ அதோட நான் இந்த ரிவ்யூவை இங்கே கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன், நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.